ஓ அப்படியா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதோ ஷாப் எதுவும் இருந்தால் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சர்வீஸ் வரவங்க இல்லை அக்கம் பக்கத்தில் போகிறவங்க வரவங்கலாம் நம்ம கடையே திறந்தாச்சுன்னா வந்து நம்மக்கிட்டே வாங்கிக்குவாங்க. எதுக்கு சும்மா அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இல்லைங்க மாமா, கடை வைக்கணும் தான். இருந்தாலும் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கடை வைக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா பத்ராவும் இருக்கா, மகாவும் வந்து படிச்சிட்ருக்கா, பத்ராவும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட கடை வச்சுக்கலாம். ஓ ஆமாம்ல, அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. நேரத்துக்கு உமா எல்லாரும் இருந்திருந்தா கூட ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி கூட கடையை பார்த்துக்கலாம். அக்கா கிட்டேயும் அதான் சொன்னேன், ஆனால் அக்கா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் முதல்ல அங்கே போய் இருங்க, அதுக்கப்புறம் என் நாங்கள் வரோம், இப்போதைக்கு எல்லாம் வரலை அப்படின்ட்டாங்க. என்னப்பா பண்ணுறது, ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அதை மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம் மாமா, பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகிறாங்க? ஏன்னா காலம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது, நம்ம செய்ய வேண்டியதை டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடையை போய் வேற ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறீங்க, இதுவே நம்ம ஒரு கடையை வச்சுட்டு போனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல? இல்லைங்கம்மா, எல்லாரும் ஒரே வேலையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வருமானத்துக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். லாபம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஓடலை நஷ்டம் எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்படியே அமைக்கிறோம். அதனால் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தோம்னா தான் ஒரு தொழில் கை கொடுக்கலனாலும் இன்னொரு தொழில் கை கொடுக்கும். ஆமாயா ஆமாயா, அதுவும் சரிதான். ஆனதுக்கு ஆனதுக்கு எப்பதான் கல்யாணம்? இன்னும் அதுக்கு 3 மாசம் இருக்குங்க. 3 மாசம் முடிச்சோடனே அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். கொஞ்சம் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கட்டம் அதான். இப்போ என்ன, நம்ம மகாவில எடுத்து படிக்கும் போதே கல்யாணம் பண்ணா இப்போ அவள் பாட்டுக்கு படிக்கலையா வைக்கலையா? ஒண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பையனா கொஞ்சம் வேலைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இருக்கிறோம் பிரச்சனை கிடையாது, ஆனால் பொண்டாட்டின்னு ஒன்று ஒரு பொண்ணு வரும்போது தேவைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் வைக்கணும். அப்போ கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் படிச்சு முடிக்கிட்டு ஒரு வேலை கிடச்சிச்சின்னா அப்புறம் பிரச்சனை இல்லையே. அதுவும் சரிதான், அப்புறம் அது பெரிய சங்கடமாக போயிடும். இப்போ நம்மளாம் பாருங்களேன், கல்யாணம் பண்ணிட்டு ஏண்டா பண்ணுன்ற மாதிரி ஒரு சில நேரத்தில் எல்லாம் தோணுது. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா பண்ணிக்கிட்டோம், என்ன அவசரம்? நம்ம காலத்துல 13 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க நல்ல விவரமா இருக்குதே, கல்யாணம் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், முதல்ல காசு சேர்க்கணும் வைக்கணும்னு. எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரே? நம்ம ஜூலியா. ஆமாங்க, அவ பாடுனா பெரும் பாடா இருக்குது. காலகாலத்துல ஒரு புள்ள குட்டிய பெத்து கொடுங்கய்யா, நாங்க வளர்த்து விட்டுறோம், நாங்க இருக்கும் போதேன்னு சொல்றோம், காதலே 2 பேரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா இப்போதைக்கு எங்ககிட்ட வந்து காசு பணம்லாம் கொஞ்சம் சேரணும், சொந்த வீடு கட்டணும், நிலம்புலாம் வாங்கணும், பிள்ளைய பெற்றுக்கிட்டா அதுக்கு செய்யணும் வைக்கணும், நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க முடியாது வைக்க முடியாது அப்படி இப்படின்னுதுங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலப்பா. நம்ம காலத்துலலாம் வந்தாலும் வரலினாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டோம், இப்போ உள்ள பிள்ளைக்கு தான் விவரமாக இருக்குது. ஆமாம், அதான் பாருங்க நம்ம என்னத்தை சொல்கிறது. என்ன இவர் சேர்த்து வச்ச சொத்து பத்தெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறோம்? ஒருத்திக்கு தான், அவளுக்கு தானே எல்லாமே. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்ன தான் இருந்தாலும் எங்கள் அப்பா சொத்து எனக்கு தேவையில்லை, நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அதையும் என் பிள்ளைக்கு கொடுக்கணும், அதை எங்களுக்கு பெருமைன்றா. அப்புறம் என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? நமக்கு ஆசாபாசம்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் அதுங்களுக்கு விளங்குதா? ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன, ஜூலிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க சம்பந்தி, அதெல்லாம் காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கும். எங்க போகுதுங்க? ஆமா அண்ணி, மணி ஆயி போச்சு, அண்ணனை போய் ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துருவோமா? ஆமால, பேசிக்கிட்டே இருந்ததுல அதை மறந்துட்டேன் பாருங்க. இந்த போயிட்டு வெத்தலை பக்கம் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த கொஞ்சம் எல்லாரும் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றேன், அப்படி எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். ஆ சரிங்க அண்ணி. ஆஹா, பால் ஊத்தி வச்சிருக்கேன், உங்க அண்ணி பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கா, அந்த பாலை மட்டும் எடுத்துட்டு போய் உள்ள நிறைஞ்சிருக்கான், அவங்ககிட்ட கொடுத்து 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லிடுமா. நம்ம போயிட்டு வரும்போது அழுதால் அழுவுங்க. பெரியம்மா உங்களுக்கே தெரியும், நிறைஞ்சன் என்கிட்ட பேசுறது இல்லை, நான் போய் கொடுத்தாம வாங்கவும் மாட்டான், அதெல்லாம் வாங்குவான். இப்படியே ஒதுங்கி ஒதுங்கி இருந்து எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற எமாடியே? போய் பேசுமா, நம்மளா போய் வலியை கவலையை பேசினா தான் அவனா பேசுவான். நம்ம பாட்டுக்கு வேணாம் வெறுப்புன்னு ஒதுங்கி இருந்தோம்னா அப்புறம் ஒதுங்கிக்கிட்டே போயிரும் வரவு. சரியா, போய் கொடுக்குற மாதிரி அப்படியே போய் பேசுப்போ. ம், சரி. பாருங்களா, என்ன பாட்டு பாடுறீங்க, கொஞ்சம் தெளிவா பாடுங்க, அப்பதானே புரியும். நிரஞ்சன், என்னடா பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கியா? நிரஞ்சன், என் மேல நீ கோவமா இருக்குன்னு தெரியும்டா, இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி ஆயிடுச்சு, அதுக்காக நான் எவ்வளவுதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அது மறுபடியும் அம்மாவை நான் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அம்மா இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இப்ப நான் தான் உனக்கு இருக்கணும். என்னைய நீ அம்மாவை ஏற்றுக்க வேணாம், ஆனால் ஒரு மனுஷியாக கூட என்னை பார்த்து கூட பேச மாட்டேங்கிற,
எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா நிரஞ்சா. எப்படி சொல்றதுன்னு தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏனோ ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு அட்டாச் இல்லாம போயிடுச்சு, மன்னிச்சிருடா. சரி, நீ என்கிட்ட பேச வேணாம், நீ என்கிட்ட பார்க்க கூட வேணாம். சரி விடு, என் பிள்ளையவாது பார்க்கலாம்லடா, அவ என்னடா பாவம் பண்ணனா, அவகிட்ட கூட நீ பேச மாட்டேங்கிற, தூக்க கூட மாட்டேங்கிறடா, சங்கடமா இருக்குடா. நீ தாண்டா அவளுக்கு தாய் மாமா, நீ எப்படி அவளை ஒதுக்குனா எப்படிடா? என்கிட்ட நீ பேச வேணாம், என் முகத்தை கூட பார்க்க வேணாம், ஆனா அவகிட்ட நீ அன்பா இருடா, பிளீஸ்டா. அக்காவுக்காக, அம்மாவுக்காக இதை மட்டும் செய்யடா, பிளீஸ்டா. சரி, பாப்பா எந்திரிச்சோனையும் இந்த பாலை கொடுத்துரு, இல்லைன்னா அழுவா. சரியா, பாலை கொடுத்து அவ பாட்டு குடிச்சிட்டு சமத்தா தூங்கிடுவா. துருவா குட்டிக்கும் இந்த பாலை கொடுத்துரு, வச்சிட்டு போறேன். நடந்து போயிட்டு எங்க போறீங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சரியா இருக்குங்க. அதான் அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு அப்படியே காத்தாட நடந்து வரலான்னு இருக்கோம். போயிட்டு வரோம், ஏதாவது தேவைனா உள்ளதான் மருமவ இருக்கா, கூப்பிட்டு கேட்டுக்கங்க. ஏன் சின்ன பொண்ணை மட்டும் விட்டுட்டு போறீங்க? அவளையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இதான் அழுதாங்கன்னா அப்புறம் ஒரு ஆள் பாக்க வைக்க வேணும்ல. ஓ, அப்ப சரி, அப்ப சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரிங்க, போயிட்டு வரேன். ஆ, சரிம்மா, போயிட்டு வாங்க. பவனம்மா, வச்சு சூப்பரா இருக்கு. கும்பகோணத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததியா? கொழுந்து வெத்தல நல்லா இருக்குமாமா. அப்ப நீங்களே வச்சு போட்டுக்கோங்க, கொஞ்ச நேரம் ஆகும், எடுத்துக்கிறேன். ஏக்கா, நீங்களும் வரீங்க தானே? வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு நான் வந்துடுறேன். எல்லாம் போகலாமா? ஆ, போகலங்க. நீ பெரியப்பாட்ட சொல்லிட்டீங்களா? ஆ, சொல்லிட்டேன். ஆனால் அங்கே போகிறேன்னு சொல்ல, காத்தோடமா நடந்து போயிட்டு வரணும் தான் சொன்னேன். வாங்க போவோம். நல்லா இருக்கு. சரி, எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். என்ன இந்த பையில இன்ன வரைக்கும் அளக்கணும்? 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போனான், ஒரு கிழமை சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுற அந்த மனுஷன் பழையபடி நடக்கணும்னு மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கிட்டு போனான்னு தெரியலையே. என்னங்க என்னங்க வந்துட்டாங்க? இல்லைங்க, இன்னும் பையன் வரல, அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். முடியலையா? பொறுத்துக்கங்க, வந்துருவான். ரொம்ப வலிக்குது. அப்படிதான் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஷோ, இந்த படுபாவை காசு எடுத்துக்கிட்டு போனவனே இன்ன வரைக்கும் ஆளக்கானும். இவர் வேற கையை வலி, கால் வலி, வாய் வலின்றாரு. ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. சமந்தி, நீங்களாம் உள்ள போய் பாருங்க, என்ன பண்றாங்க இது பண்றாங்கன்னு. நான் இந்த உடனே வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ, சரிங்க சமந்தி, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க போறோம். என்னதான் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, போவோம். கஞ்சி வேணுமா? இந்த போய் வைக்கிறேன். கடவுளே, எப்படி இருந்தவன் எப்படி படுத்து கிடக்குறான்னு பாருங்க அண்ணே. உனக்கா இப்படி ஒரு நிலைமை? எல்லாத்துக்கிட்டையும் மிரட்டிக்கிட்டு யாரும் பேசிக்கிட்டு தெரியவன், இன்னைக்கு நீ எப்படி படுத்து படுக்க இருக்கியடா? அப்பா, அப்பா, என்ன பேச்சு பண்ண ஒழுங்கா வர மாட்டேங்குது என்னங்கடி நான் வேலை இருக்கமா செத்துட்டோம்னு பாக்க வந்தீங்களா? எல்லாம் ஒழுங்கு முடியாத நேரத்துல நான் எப்படி போக முடியும்? இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஏன் அண்ணன் அவனுக்கு ஒண்ணு நோனியும் ஏன் மனசு கேட்கல? அதான் பாத்துட்டு போவோன்னு வந்தேன். பாத்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டு குளிராதீங்கடி. இதே நிலைமை உங்களுக்கு வரும், ஒழுங்கு மரியாதையை வெளியே போயிருந்து சொல்லிட்டேன். என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு இப்படி ஆகி போச்சுன்னு எல்லாம் துடிச்சு பயில வந்திருக்கோம். எல்லாம் துடிச்சு போயிருக்கீங்களா? எங்களுக்கு இப்படி ஆகும் தானடி எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இங்க பார்த்தங்கோ, என்னதான் இருந்தாலும் உன்னை விட அதிகமா லிங்கத்தை பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு ஒண்ணு நோன
இருந்தேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன் தெரியாது. ஒழுங்கு மரியாதை எல்லாம் வெளியே போயிருந்து சொல்லிவிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. அம்மா உங்க வருத்தம் என்னன்னு புரியுதுமா, இருந்தாலும் எங்க வருத்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அப்பாவுக்கு ஒண்ணு என்னால எப்படி தாங்க முடியும்?
கேரடி, உன்னை வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு தாண்டி இப்போ வரைக்கும் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுடி. ஒன்னாக தாண்டி ஒவ்வொருத்தனையும் என் வீட்டில் வந்து என்ன என் புருஷனையும் அடிச்சாங்க. இப்போ ஒன்றாக தாண்டி என் புருஷன் அப்படி படுத்த படுக்கை ஆகி கிடக்கிறான். வெளியே போங்கடி. வெளியே போறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளபடி. என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம். கேரடி, எல்லாரும் இதுக்கு மேலே இங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் மரியாதை இல்லாமல் போயிட்டு சொல்லிவிட்டேன். என்னப்பா வெளியே போகணும் சொல்றீங்க? உங்களை பார்க்கணும்ப்பா, தானப்பா வந்திருக்கேன். ஏந்திரிங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போனப்பா, ஹாஸ்பிட்டல் போனப்பா. சொன்னேன் புருஷனே சொல்லிட்டதுடி, எல்லாரும் வெளியே போங்கடி. நாங்கள் வெளியே போகிறோம், இங்கே ஒன்று இருக்கிறதுக்காக வரலை. என்னதான் இருந்தாலும் இங்கே எனக்கும் ஒரு காலத்தில் சொந்த மனவன் தான். சரி, அவனை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனியா இல்லையா? உங்களை வெளியே போக சொன்னடி, அதை விட்டு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதீங்கடி. இங்கே பாரு, அவனுக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனீங்களா இல்லையா? அது கூட காசெலவாகனு இவன் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க சொல்லியிருப்பான். அவனை நாங்கள் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போகிறோம். வெளியே போங்கடி சொல்லுங்க இவ்வளவு பட்டும் நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்களே உங்களை பார்க்கறதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் இப்படி பேசுறீங்க வெளியே போ வெளியே போன்னு எங்க செஞ்சது உங்களுக்கு நாங்களா செஞ்சோம் ஏன் சம்மந்தி வீட்டுக்கு நீங்க தானே செஞ்சீங்க அதனால தான் பண்ணுபவிக்கிறீங்க யாரு செஞ்சது உங்களுக்கு நாங்களா செஞ்சோம் ஏன் சம்மந்தி வீட்டுக்கு நீங்க தானே செஞ்சீங்க அதனால தான் பண்ணுபவிக்கிறீங்க அக்கெல்லாம் வாயில சொன்ன புரியாது உங்களெல்லாம் கழுத்தை பிடிச
அப்பா விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஓடினா எந்திரிச்சு போடி. எங்க அப்பா விட்டு நான் போக மாட்டேன், என்ன விடுங்க. ஏமா நீ எல்லாம் மனுஷி மாதிரியா பண்ணிட்டு இருக்க? ஒரு மனுஷனுக்கு உடம்பு சில நேரத்துல பாக்கிறவங்க இப்படி கழுத்த பிடிச்ச வெளியே தள்ளுற வாங்கடி எல்லாரும். ஏய் உனக்கு மட்டும் இதை தனியா சொல்லுவாங்களே, வெளியே போடி. என் புதுசனை பத்தி சந்தோஷப்படுத்துக்கிறேன். நீ எல்லாம் வந்த இங்க பாரு, நானே போய்க்கிறேன். நவுரு சூடு சொரணு ஏதாவது இருந்துச்சு, எவனாவது என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. அனுபவிக்குங்க. பாத்தீங்களா பெரியம்மா, அப்பாவை பக்கத்துல இருந்து கூட பாக்க விடாம எப்படி திட்டி அனுப்புறாங்கன்னு. கூட பிறந்த பொறப்புக்கும் பெத்த புள்ளைக்கு இல்லாத உரிமையா இவளுக்கு வந்துருச்சு. அதுலயும் பாருங்க, முடியாதவரை பார்க்க வாரம் வந்தவங்களை இருங்க காப்பி தண்ணி சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல வேணாம், இருந்து பாத்துட்டு போங்கன்னு கூட சொல்றதுக்கு மனசு வராம எப்படி கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. பிள்ளைய கதற கதற, இவள மனுஷியா என்னமோ, நம்ம பண்ணிவிட்டோம் நம்ம பண்ணிவிட்டோம்னு சொல்றாங்களே. நம்ம என்னத்த பண்ணோம், இவங்க பண்ணினதுக்கு தானே அனுபவிக்கிறாங்க. மனசே கேட்கல, அவன் அப்படி பார்க்கவும் முடியல. ஐயோ கடவுளை, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. என்ன போலையா நீங்க? போயிட்டு தாக்கா வந்திருக்கோம். என்னாச்சு, எப்படி இருக்காரு? நடு வீட்டுல கீழே பாய போட்டு படுக்க வச்சிருக்காங்க, பார்க்கவே சங்கடமா இருக்குக்கா. ஆனாலும் கொழுப்பு மட்டும் குறையில, எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு பேசி பிள்ளைய பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டாங்கக்கா. பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. மண்டையில் ஏதாவது இருக்கிறதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் அவனை பார்க்க தானே போயிருக்கோம், இப்படி பிடிச்சி தள்ளுனா எப்படி? ஏமா நீ அழாதம்மா, இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கண்ணீர் விட்டா கூட அது பாவம் தான். போங்க எல்லாரும் வீட்டுக்கு. வீட்டில் கீது அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளானான்னு சொல்லி அதுக்கும் கீது சண்டை போடுறதுக்கு வரப்போறாரு. சரிங்க சம்மந்தி. சம்மந்தி அதெல்லாம் சரியாயிரும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க, மணி ஆகி போச்சு. சரிங்க சம்மந்தி. அக்கா அந்த முண்டாசு மண்டை என்ன பார்த்து பேசுறா தெரியுமாக்கா? ஓஹோ அந்த அளவுக்கு அவளுக்கு திமிர் ஏறி போச்சா? அதெல்லாம் நீ கவலைப்படாத, என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவால அன்னைக்கு பேசுற பேச்ச மட்டும் பாரு. இவங்க சம்மந்தி வீட்டுக்கு செய்வனையை வச்சுப்பிட்டு இவங்களுக்கு அதை பாதிச்சிருச்சுனோனியும் என்னமோ சம்மந்தி வீடுதான் பண்ண மாதிரி அப்படி பேசுறாங்கக்கா. அவன் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவான், இதுல அவ வேற சாவி கொடுப்பா. நீ கவலைப்படாத, வா நீ போய் படு பாத்துக்கலாம். சரிக்கா, இந்த காலத்துல நல்லது நினைச்சாலே பொல்லாப்புதான்.